சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் வெற்றி பெறவே அதிக வாய்ப்புள்ளதாக லயோலா கல்லூரியின் பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையிலான மக்கள் ஆய்வு அமைப்பின் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. ஆர்கே நகரில் வரும் 21 சட்டசபை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக சார்பில் மதுசூதனன், திமுக சார்பில் மருது கணேஷ், சுயேட்சையாக டிடிவி தினகரன் ஆகியோர் நடுவே கடும் போட்டி நிலவுகிறது. இதுகுறித்து சுவாரஸ்ய கருத்து கணிப்பு முடிவு ஒன்று இப்போது வெளியாகியுள்ளன. பேராசிரியர் ராஜநாயகம் தலைமையிலான மக்கள் ஆய்வு அமைப்பின் கருத்து கணிப்பில் கிடைத்த விவரங்கள் பற்றி இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். அதில் ராஜநாயகம் கூறியதாவது, டிடிவி தினகரனுக்கு இந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டிருக்கும் பிரஷர் குக்கர் சின்னத்தை அந்த தொகுதியில் உள்ள 91.6% மக்கள் எளிதாக அடையாளம் காண்கிறார்கள். அதே நேரம் இரட்டை இலை சின்னம் 81.1% பேரால் மட்டுமே அடையாளம் காணப்பட்டு உள்ளது. பிரஷர் குக்கர் சின்னம் அறிவிக்கப்பட்ட ஓரிரு நாட்களிலேயே ஏறத்தாழ தொகுதி முழுவதும் அது குறித்த தகவல் நன்றாக சென்றுவிட்டது. அறிவாற்றல், துணிச்சல், நிர்வாகத்திறன், துடிப்பான செயல்பாடு, ஊடகச் சிறப்பு, வெகுஜன உறவு, சமூக அக்கறை ஆகிய மதிப்பீட்டில் டிடிவி தினகரன் முன்னிலை வகிக்கிறார். இதுதான் மக்கள் அவரை விரும்ப காரணம் என கருத்து கணிப்பில் தெரிய வந்தது. அதிமுக ஆட்சி மோசம் என்று 73.3% சிறப்பு என 4.5% சொல்லிக்கொள்ளும்படி இல்லை என 22.1% வாக்காளர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். அதே போல மத்தியில் உள்ள பாஜகவின் ஆட்சி மோசம் என 85.6% மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஆர்கே நகரில் இன்று வாக்களிப்பதாக இருந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என கேட்டதற்கு டிடிவி தினகரனுக்கு 35.5%, மருது கணேஷுக்கு 28.5%, மதுசூதனனுக்கு 21.3%, பாஜக வேட்பாளர் கருநாகராஜனுக்கு 1.5% வாக்குகள் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் இருக்கும் நிலையில் தினகரன் தரப்பு இன்னும் அதிகமாக மக்களை ஈர்க்க முடியும் என்று எதிர்பார்க்கலாம். இதை ஆளும் கட்சி விரும்பாது. எனவே தேர்தலுக்கு முன்பு இன்னும் என்ன கூத்துக்கள் நடக்குமோ என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.